வணக்கம் நேயர்களே உங்களுக்கு தேவையான பொருளாதார ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பொருள், கருவி, காலம், வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்கிறது திருக்குறள். எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் அதற்கு தேவைப்படுகின்ற பொருள் என்ன, அது எவ்வாறு எந்த வழிமுறைகளை செய்யப் போகிறோம், அதற்கு காத்திருக்க வேண்டிய காலம் என்ன, அதை எவ்வாறு வினையாற்றலாம், எந்த இடம் அதற்கு பொருத்தமாக இருக்கும் ஆகிய ஐந்து விஷயங்களும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவற்றில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் இருள் தீர அவற்றை ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு இறங்க வேண்டும் என்று சொல்கிறது. இதற்கு பெயர்தான் உத்தி என்று பெயர். இந்த உத்தி முதலீடுகளுக்கு, குறிப்பாக பங்குச்சந்தை பங்கு வர்த்தக முதலீடுகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஆகையால் இன்றைய தினம் உங்களது பங்கு முதலீட்டு உத்திகள் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக, விளக்கமளிப்பதற்காக பங்கு வர்த்தக ஆலோசகர் ஜி ரமேஷ் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பங்கு வர்த்தக ஆலோசனை பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொந்தமாக மெட்டாசிஸ் டெக் என்ற நிறுவனத்தை நடத்தி டுடேஸ் ட்ரேட் என்ற இன்னொரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக ஆலோசனை பணிகளை கடந்த 18 ஆண்டுகளாகவும் வழங்கி வருகிறார். அவர்களை உங்களது சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கண் வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய குரலில் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பொருள் தான் முன்னாடி நிற்கிது. ஸோ முதல் உத்தி வந்து தேவைப்படுகின்ற பொருள் என்ன. இப்போ பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறோமா அல்லது வர்த்தகம் பண்ணுறோமா, இரண்டுக்குமே பொருள் வந்து மிகவும் தேவை. ஸோ அதை எப்படி அந்த பொருளை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உத்தி என்ன, பொருளுங்கும் போது நம்ம ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ இந்த ப்ரைஸ் எவ்வளவு, இதற்கு எப்படி நம்ம முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத எப்படி தேர்ந்தெடுக்கிறது. இப்போ நம்ம வந்து பங்கு சந்தையில் 2 விதமாக பண்ணுறோம். ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து வர்த்தகம் ட்ரேடிங், இன்ட்ராடே வீக்லி ட்ரேடிங், இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ற ஒரு ட்ரேடிங்கும் இருக்குது. இதில் எப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பேச்சுக்கு இப்போ இன்றைக்கி வந்து சேல் வந்து ஒரு 80 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 1000 ஷேர் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னா 80,000 ரூபா முழுமையாக அதில் வந்து கரெக்ட் அந்த பணத்தை கொடுத்து நம்ம வாங்கி நம்மளோட டிபியில் வந்து ஹோல்டிங் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து இது முழுமையான, அதாவது நமக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த பங்குகளுக்கும் அந்த மார்க்கெட் வேல்யூக்கும் டோட்டலான அமௌண்ட்டை நம்ம கொடுத்து வாங்கி டெபாசிட் பார்ட்டிசிபெண்ட் அக்கௌண்ட்டில் ஹோல்டு பண்ணி அதுக்கான லாபம் அடையும் போது விற்கிறது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதே ஒரு செயலை வந்து நீங்கள் ஒரு 2000-3000 ஷேர் ஒரு லாட் அப்படின்னு வாங்க ஃபியூச்சர்ஸில். ஓ, அது வாங்குறதுக்காக உங்களுக்கு வந்து 20-30% வந்து மார்ஜின் மணின்னு சொல்லுவாங்க. சரி, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 லட்ச ரூபா ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னா இப்போ வந்து ஆவரேஜாக 8 லட்ச ரூபாய்க்கு வந்து என்எஸ்சியில் கான்ட்ராக்ட் வேல்யூ வச்சுருக்காங்க. 8 லட்ச ரூபாய்க்கான ஷேர்ஸை நம்ம வாங்குறதுக்கு அதுலேருந்து ஒரு 30-40%, அதாவது 3-4 லட்ச ரூபா அதிகபட்சமாக இருந்தாலே நம்ம வந்து அந்த 8 லட்ச ரூபா ஷேர்ஸை வாங்கலாம். இது வந்து ஒரு 50% இல்லை 40% இருந்தாலே நம்ம வாங்கலாம். இது மார்ஜின் இருந்தால் போதும். இது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. ஓகே. இதை 30 நாட்களுக்கு நம்ம அதை கிட்டத்தட்ட 22-28 நாட்கள் வரைக்கும் இந்த மார்ஜின் நமக்கு யூஸ் ஆகும். இன்னும் பல விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்னால் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், நான் ஈரோடு பேசுறேங்க. உங்க பேருங்க? சதாசிவம். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். இல்ல, கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கும், பிசிக்கலா வாங்குறது இன்னும் குறையுமா, இப்போ ரைட் டைமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. கோல்டு மார்க்கெட் பிசிக்கலா வாங்கலாமா இல்ல வந்து வாங்குறது ரைட் டைமா அப்படிங்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு 2 விதமாக வாங்கலாம். கோல்டு நம்மளால ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தங்கமான கேள்வியோடு ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு பாராட்டுகள். உங்களுக்கு தேவையான பதில நிபுணர் சொல்லுவார். அவர் கேட்டிருக்காரு, பிசிக்கல் கோல்டு வாங்கலாமா இல்ல அதற்கு நேராக டிஜி கோல்டு இப்போ சொல்றாங்க, இரண்டுக்குமான ஒரு ஆலோசனைகளை சொல்லுங்க. இப்போ டிஜி கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு எதுவுமே வந்து பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. அதாவது அதுக்கான ஃபுல் அமௌண்ட்டை கட்டி தான் வாங்க போகிறோம். அது வந்து பேப்பர்ஸில் இருக்கும். இப்போ லைக் இப்போ நம்ம வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பங்கே வந்து ஷேர்ஸாக வச்சுருவோம் சர்டிஃபிகேட்டாக. இப்போ அதெல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு. கரெக்ட். ஸோ இந்த டிஜிட்டல்ன்றது வந்து நம்மளோட பங்கை ஒரு உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயந்தான். சரி. ஃபிசிக்கல் அப்படின்றது நம்ம எப்போ வேணால் விற்றுக்கலாம், பக்கத்தில் போய் விற்றுக்கலாம். 2 வகையிலும் இப்போ வாங்குறதுக்கு ஏற்ற தரணுமான்னு கேட்குறாரு. இல்லை, கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எப்போயுமே அது கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 ரூபாயிலேருந்து 5000-5400 ரூபா வரைக்கும் வந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலியில் வந்தனால இப்போ அது வந்து இறக்கம் அடைஞ்சிட்டு இருக்கு. இது இன்னும் எவ்வளோ இறக்கம் அடையுன்றதுக்கான ஒரு கால்குலேஷன் படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் சற்று இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது இல்லையா. கோல்டுக்கான முதலீடுகளை ஹோல்டு பண்ணலாம். ஆமாம், அப்புறம் பார்க்கலாம். சரி, ரைட். அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். நான் பாலக்காட்டுல இருந்து சந்திரமோகன் பேசுறேன் சார். வணக்கம் மிஸ்டர் சந்திரமோகன், கேளுங்க சார். சார், நான் இந்த டிவிஎஸ் 3 சக்கர டயர் ஹோல்டு வச்சிருக்கேன், ஹோல்டு பண்ணியிருக்கேன். சரி சரி. அது இப்போ நல்ல விலையில 1900 ரூபா பக்கம் இருக்குது. சரி. டயர் ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதை விற்கலாமா இல்ல ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு தெரியும். சரி, 1900ங்கிற ரேஞ்சில் வாங்கியிருக்கீங்க இல்லையா. சரி, ரைட். இல்லை, நான் வாங்கினது வந்து அலாட்மெண்ட்ல வாங்கினது இப்போ 1900 இருக்குது. ஓ, ரைட் ரைட். ஓகே ஓகே. அதான் என்ன பண்ணலாம் கேட்டோம். நல்லதுங்க. உங்களுடைய கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. உங்களுக்கு தேவையான பதிலை நிபுணர் சொல்லுவார். சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து பங்கு சந்தையும் ஒரு லைஃப் டைம் ஹை லெவலில் நின்றுட்டுருக்கு. இப்போ பங்குகளும் நல்ல உயரத்தில் வந்து ஏற்றம் அடைஞ்சிட்ருக்கு நிறைய பங்குகள். இப்போ இந்த இப்போ இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயர் இண்டஸ்ட்ரி, டியூப் இண்டஸ்ட்ரி சொல்கிறீங்க. இப்போ இந்த இதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இன்ஜின் வந்து டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் இதெல்லாம் வந்து மாற்றி எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வீலுக்கான டயரோட டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த மாற்றங்கள் வந்து மற்ற விஷயங்களில் இருந்தாலும் இந்த டயருக்கான டிமாண்ட் இருக்க தான் செய்யும். அதனால் அது வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். இது இன்னொன்று நீங்கள் எவ்வளோ பங்கு வச்சுருக்கேன்னு சொல்லலை, அலாட்மெண்ட்டில் வச்சுருக்கறனால உங்களுக்கு கணிசமான லாபம் இருக்கும். இது எப்படின்னா நீண்ட கால அடிப்படை அப்படின்றது வந்து 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் இந்த மாதிரி ஒரு டிஃபைன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே அலாட்மெண்ட்டில் ஆனாலும் கிட்டத்தட்ட நீங்கள் 15-20 வருஷமாக அதை ஹோல்டு பண்ணியிருப்பீங்கன்னு நம்ம ஒரு யூகத்தில் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அதிகமான பங்குகள் இருந்தால் எப்பவுமே பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டில் ஒரு லோ அந்த ஒரு பங்கு வந்து ஒரு 1300 ரூபாலேருந்து ஏற ஆரம்பிச்சு 1900 ரூபா, 1950 ரூபா வந்து இருக்குன்னா ஒரு டாப் லெவலில் வரும்போது சில டூல்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 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 10%, 20%, ஒரு 100 ஷேர் இருக்குன்னா ஒரு 25 ஷேர் வந்து நீங்கள் விற்கலாம் அந்த ஹையஸ்ட் ரேட்டில். கரெக்ட். திருப்பி ஒரு அங்கேருந்து ஒரு 10% வந்து இறங்கி வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் அந்த வித்த பங்கு திருப்பி வாங்கி ஹோல்டு பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த 1900 ரூபா ஏறி இருக்கு, உங்களுக்கு ஓவரால் வந்து ஒரு 400% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னாலும் இதை நீங்கள் விற்று வாங்கும்போது இது 1000% ரிட்டர்னாக நம்ம மாற்ற முடியும். அதனால் அதுக்கு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி எங்கே விற்கணும், எங்கே வாங்கணுன்றது டிசைட் பண்ணாலே நம்ம அதுக்கான லாபத்தை அடையலாம். இப்போதைக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து அடுத்த முறையில் உங்களுக்கு அது எதுக்கு கீழே போச்சுன்னா வீக் ஆகுன்றதை நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை ஆக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதாவது டயருங்கிறது உருண்டோட கூடிய நல்ல பிஸ்னஸ் தான். அதனால் அவங்க தேக்கம் அடையாது. அதே நேரத்தில் நம்ம ஒரே இலக்கும் வச்சுக்கணும் இல்லையா? இலக்கு வந்தோடனே இறங்கணுங்கிற மாதிரி இலக்கு வந்தோடனே நம்ம விட்டுணும் அல்லது வாங்கவும் செய்யணும், மாற்றி செய்யணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது கேள்வி அதை நீங்கள் சொன்னீங்க, ஒரு நம்ம குரல்லே சொன்ன மாதிரி பொருள் கருவின்னு சொல்லும்போது கருவிங்கிறது டூல்ஸ். அப்போ எந்த விதமான டூல்ஸுகளெல்லாம் வந்து நம்ம பங்குச்சந்தை பங்கு வர்த்தகத்தில் நம்ம பயன்படுத்தணும், எப்படி பார்க்கணும்? அந்த சார்ட்ஸுங்கிறாங்க, கிராஃப்ஸுங்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். ஆமாம். இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய ப்ரோக்ராம்லேயே நிறைய சாரம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அனாலிசிஸ் 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபண்டமெண்டல் அப்படின்றது ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நம்ம ஒரு ஒரு பங்கை முதலீடு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அவங்க ப்ரொமோட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணி அதில் முதலீடு பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து குறைந்தது 3 வருஷம், 5 வருஷம் ஹோல்டு பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹிஸ்ட்ரியெலாம் தேவை. ஏன்னா ஒரு சரியில்லாத கம்பெனியில் முதலீடு பண்ணால் 3 வருஷத்தில் காணாமையே போயிடும். அதனால் அந்த விஷயங்களுக்கு அது அனுபவம். இப்போ ட்ரேடிங் அப்படின்றது ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 3 மாதம், 6 மாதம் இப்போ இன்ட்ராடே லெவலில் வந்துடுச்சு. காலையில் வாங்கி சாயந்தரம் வைக்கிறதுக்குன்ற ஒரு ட்ரேடிங்லாம் வந்துடுச்சு. ட்ரேடிங் அப்படின்றதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டலோட டெக்னிக்கலுக்கு கொடுக்கறது நல்லது. ஏன்னா டெக்னிக்கல் அப்படின்றது எப்படின்னா இந்த ரேட்டுக்கு கீழே போச்சுன்னா வீக் ஆகிடும், எக்ஸிட் பண்ண சொல்லி நமக்கு வந்து அந்த டூல் சொல்லும். இந்த ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படின்போது நம்ம ப்ராஃபிட்டுக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கான நமக்கு ஏதாவது ஒரு டூல் நமக்கு வேணும். இதுக்கு மேலே போனால் தான் ஏற்றம் அப்படின்னு ஒரு நம்பர் காட்டுறதுக்கு ஒரு கருவி வேணும். அந்த கருவின்றது வந்து நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறோம். சார், ஏற்கனவே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 3 முக்கியமான உத்தி இந்த காலம் அப்படிங்கிறது. இப்போ வந்து நிஃப்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் பெற்று 15000க்கு மேலே போயிட்டுருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 50000 தாண்டி எப்போயோ கடந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த காலத்தில் என்ன செய்யணும்? அதே போல் வாங்குறது, விற்கிறது, ஹோல்டு பண்ணுறது 3 விஷயமா சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு என்னென்ன காலம், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லுங்களேன். இப்போ நம்ம வந்து நம்மளை வந்து இந்த ஃபெபனச்சின்ற ஒரு டெக்னிக்கல் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டூல் அப்படின்றதுல அது ஃபெபனச்சி அப்படின்றதும் இந்த எலியாட் வேவ், இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்குறது. ஓகே. இந்த அடிப்படையில் நம்ம வந்து ஒரு தடவையும் வந்து நிஃப்டியை பற்றி பேசும்போது இப்போ நிஃப்டி இன்றைக்கி 15060 70 லெவலில் வர்த்தகம் அடைஞ்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஃபெபனச்சி லெவல், ஷார்ட் டேர்ம் ஃபெபனச்சி லெவல் அப்படின்றது வந்து 15431 இப்போ பழைய ஹைக்கும் 13596 அந்த லோக்கம் உள்ள ஃபெபனச்சி லெவல்ஸ் பார்த்தோம்னா 38.2% ரீட்ரெஸ்மெண்ட் வந்து 14730. அதுக்கடுத்து 50% ரீட்ரெஸ்மெண்ட் வந்து 14514. இப்போ இந்த 514க்கு ரேஞ்சுக்கு வரும்போது தான் மறுபடியும் நிஃப்டி சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இப்போ 15000 வந்திருக்கு. இந்த லெவல் போய் இறங்கி திருப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல், அதாவது 38 பாயிண்ட், 50 பாயிண்ட் இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு ஏற்றம் அடைஞ்சு அந்த பங்கு இறங்கும்போது 50% இறங்கலாம், ஏறும்போது ரெசிஸ்ட் லெவல் வரும் இல்லையா? ஆமாம். சரி. இப்போ இறங்கும்போது அந்த ஃபெபனச்சி லெவலில் 50% வரைக்கும் இறங்கலாம். அந்த 50% வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் ஸ்ட்ராங்காக. அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து இறங்குதே சொல்லி செல் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபர்தராக ஷார்ட் போகிறதுக்கோ யோசிக்காமல் அந்த இடத்துல நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை இந்த லெவல், சப்போர்ட் லெவல் வரும்போது வாங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றம் அடைய வாங்குவோம், இறங்கும் போது பயந்து விற்றுவோம், உல்ட்டா பண்ணுவோம், உல்ட்டா வாங்குவோம், இறங்கும் போது விற்றுவோம். அதிகபட்ச ட்ரேடரும் இன்வெஸ்டரும் வந்து முதலீடு இழக்கிறதுக்கும் லாஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து தவறான இடத்துல முடிவு எடுக்கிறதுனால கரெக்டான முடிவு வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 15000 இடம்ங்கிறது முக்கியம். இல்லையா? இப்போ இதுல வந்து இடம் கூட அந்த லெவல் அந்த ரெண்டு லெவல் சொல்றீங்க. அது இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். சப்போர்ட் லெவல் எப்போலாம் வரும்? ஏன்னா ஒரு அடுக்கடுக்கா இப்போ வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று இறங்கிட்டே இருக்கும்போது ஒரு சப்போர்ட் லெவல் வருது. ஆனால் அதுக்கப்புறம் சப்போர்ட் லெவலுக்கு அப்புறம் ஏற ஆரம்பிச்சோமோ திரும்பவும் இறங்க ஆரம்பிக்கும் இல்லையோ? ஏன்னா ஒரு ரிசர்ச் லெவல் வந்துடும். அப்போ இப்போ போயிட்டு இருக்கிற போக்கு வர வாரங்களை நிஃப்டியை உதாரணமாக எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற கணிக்கிறீங்க. இப்போ வந்து அப்போ வாங்குறதோ விற்கிறதோ அல்லது ஹோல்டு பண்ணுறதா இது யார் யாருக்கு என்னென்ன முதலீட்டாளர்கள் என்னென்ன செய்யலாங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம இந்த மெயினாக அந்த லெவல்ஸை நோட் பண்ணி ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இப்போ இந்த ஷார்ட் டேர்மில் வந்து அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது 14,514. இப்போ இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 14,297. இப்போது இந்த லெவல்ஸ் வந்து இறங்கும்போது சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம வந்து அங்கே அதை ஒரு 20-30 ரூபா ஸ்டாப்லாஸாக வச்சு அந்த இடத்துல நம்ம வந்து பையிங் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது இப்போ நம்ம சொன்னது இப்போ 14,514 சப்போர்ட் எடுத்தது கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி. இப்போ அது ஏற்ற முடியாது. அப்போ 14,790 730ன்றது வந்து ஒரு 38.2% ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து சஸ்டெயின் ஆகி அதுக்கு மேலே 14,780 க்ளோசிங் ஆச்சு. ஸோ அடுத்த புல்லிஷ் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஓகே, இப்போ அடுத்த லெவலான 15,431 பழைய ஹைக்கு வந்து இப்போ டார்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டார்கெட்டை நோக்கி போகிறனால இப்போ நமக்கு இமீடியட்டாக ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தா 14,730. இந்த 38.2% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸாக செயல்படும். அதை கட் பண்ணிச்சுன்னா அது ரிஷன்ஸ் மாறும். அது கீழே போச்சுன்னா வீக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த அந்தந்த லெவல்ஸை இடைப்பட்ட லெவல்ஸை நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இதை வந்து நம்ம வந்து 2 விதமாக சொல்லுவோம். ரிஷன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல்னு இதை எடுத்துப்போம். இதை நாங்கள் வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். அது அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி லெவல் வருது. இப்போ சைடு வேஸே போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அதாவது இந்த ஹரிசாண்டலாக போகுது, ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணணும்? ஹரிசாண்டலாக போகும்போது மக்கள் வந்து நிறைய திகைச்சு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நார்மலாக அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஏற்றம் அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னுவாங்க, சைட்வே மார்க்கெட். அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு 2-3 நாட்களில் தெரிஞ்சிடும் ஒரு குறிப்பிட்ட லெவலில். அதாவது ஒரு நிஃப்டி ஓவரால் வந்து இப்போ இந்த 15,000 இருக்குன்னா அதில் 1% வந்து ஏற்றம் இருக்கும். அதாவது 150 பாயிண்ட் வந்து 150 ரூபான்றது வந்து ஒரு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். நார்மலாக ஒரு 1% to 2% வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அது எப்போ வந்து 0.5% 0.4% அந்த இடைப்பட்ட ட்ரேடிங் லெவல் குறையுதோ அது வந்து ரேஞ்ச் பவுண்டுக்கான அறிகுறி. ஒரு 2-3 நாட்கள் அந்த மாதிரி ட்ரேடிங் ஆச்சுன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் பையிங் இல்லாமல் செல்லிங் இல்லாமல் எக்ஸிட் ஆகிட்டு ஓல்டு வெயிட் அண்ட் வாட்சில் இருக்கிறது நல்லது. ஓ சரி. அதே போல் இந்த மூவிங் ஆவரேஜ் டெக்னிக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த மூவிங் ஆவரேஜுங்கிறது என்ன? ப்ரைஸோட மூவிங்கா இல்லை வேல்யூமா? எதை பற்றி மூவிங் ஆவரேஜுங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க? அதை எப்படி கணிக்கிறது? அதை வச்சு என்ன பண்ணுறது? இப்போ நம்ம இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து நிறைய பேசிக் டெக்னிக்கல்ஸ் இருக்குது. அதில் ஒரு பார்ட் வந்து மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்ன்றது வந்து இதுக்கு வந்து நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சார்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது, என்னால் வந்து ஆன்லைன் மார்க்கெட் டைமில் அதை பண்ண முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது சிம்பிளான டெக்னிக்கல்ஸை ஆரம்பத்தில் யூஸ் பண்ணலாம். அது போக போக நம்ம அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அது அடுத்த டெக்னிக்கலுக்கு போகலாம். கிட்டத்தட்ட 100கணக்கான டெக்னிக்கல்ஸ் இருக்குது. சரி சரி. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 10 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கான ஒரு ஷேர், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு SBIயோ இல்லை ஒரு செயலோ ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு கடந்த 10 நாட்கள் இப்போ NSCயில் போனீங்கன்னா டேட்டா அவைலபிள். NSCயில் போனீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போனீங்கன்னா அந்த ஷேர்ஸோட டேட்டா வரும். 10 நாளைக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஐலோ க்ளோஸ் வரும். 10 நாள் ஒரு மாதம் அந்த மாதிரில இருக்கு. 6 மாதம் அந்த மாதிரி 6 வருஷம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட NSC ஆரம்ப காலத்துலேருந்து அந்த டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கலாம். பேக் டெஸ்ட்டு நமக்கு 10 days மூவிங் ஆவரேஜ் எடுக்கிற பட்சத்தில் மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், பிஸ்னஸ் டைரி. உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி. கணேஷ் பாபுன்னு பேசுறேன். கேளுங்க சார். வணக்கம், கேளுங்க. நான் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சு இன்வெஸ்ட் பண்றேன். நல்லதுங்க. HDFC, LNT இது ரெண்டு மட்டும் 150 ஷேர்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, என்ன ரேட்? மேற்கொண்டு அதை ஜாஸ்தி பண்ணலாமா இல்ல என்ன இப்ப இத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா? இல்ல HDFC LNT ரெண்டுமே எந்த ரேஞ்சில வாங்கிருக்கீங்க? எந்த பிரைஸ் ரேஞ்ச்? ஒரு நிமிஷம் இப்ப சொல்றேன். HDFC வந்து 1554 இருக்கு. சரி. LNT வந்து 1501 இருக்கு. அந்த ரேட்ல வாங்கிருக்கேன். ஓகே, ரைட். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நல்ல அருமையான கேள்வி. இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறது எவ்வளோ லாபத்தில் இருக்குது சார்? என்ன ரேட்டில் இருக்குது? HDFC வந்து 3,485 ப்ராஃபிட்டில் இருக்குது. LNT வந்து 1,787 லாஸில் இருக்குது. லாஸில் இருக்குது. ஓகே ஓகே. ஓ ஓ ஓவராலா பாத்தீங்கன்னா 1,697 ப்ராஃபிட்ல. அப்போ நீங்க இப்போ ரீசன்ட்டா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஆமா சார். சரி சார். இப்போ நம்ம சொல்றோம் இப்போ நீங்கள் இந்த எல்என்டி இப்போ இந்த மாதிரி எந்த பங்குகளாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இப்போ நான் ஒரு டெக்னிக்கல் சொல்கிறேன் இல்லைங்களா, அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா அந்த 10 நாள் மூவிங் ஆவரேஜ் சொன்னோம் இல்லையா? ஆமாம். இப்போ இந்த எல்என்டியோ இவர் சொன்ன 2 ஷேர்ஸுக்குமே அந்த கடந்த ஒரு 10 நாட்களோட க்ளோசிங் ரேட் என்னென்னு பாருங்கள். ஒரு ஒரு நாளைக்கு முடிவடைஞ்ச ரேட்னு ஒன்று இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ்னு. அந்த 10 நாளைக்கான க்ளோசிங் ப்ரைஸை போட்டு எல்லாத்தையும் டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பை 10. சிம்பிளாக நம்ம சின்ன ஸ்கூலில் கற்றுக்கிட்ட அதே மேத்தமெட்டிக்கல் தான். இந்த 10 கூட்டுத்தொகையும் டிவைட் பை 10 போட்டோன்னா ஒரு ஆவரேஜ் வரும். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற பங்கு அந்த ஆவரேஜுக்கு மேலே இருக்குன்னா அந்த ஷேர் வந்து புல்லிஷ், அதாவது ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வச்சிருக்கிற பங்கு இப்போ மார்க்கெட் ரேட் வந்து இப்போ இந்த ஆவரேஜ் ரேட்டு கீழே இருக்குன்னா அது வந்து ஒரு பேரிஸில் இருக்குன்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கலாமா வேணாமான்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா சரி மினிமம் லாஸில் இருந்தால் இப்போ கேட்ட உதாரணத்துக்கு இப்போ எல்என்டி என்ன பண்ணலாம்? ஏன்னா லாஸில் இருக்குங்கிறாரு, வச்சுக்கலாமா இல்லை ஹோல்ட் இல்லை? அதுதான் இப்போ இந்த ஆவரேஜை பொறுத்து லாஸில் இருந்தால் கூட இந்த மூவிங் ஆவரேஜ் இப்போ ஒரு நம்ம வந்து 10 டேஸ்ன்றது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அட்லீஸ்ட் ஷார்ட் டம்னா அவர் வந்து ஒரு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 20 நாளைக்கான க்ளோசிங் அப்படியே ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். டிவைட் பை 20 போட்டு வர ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் ரேட் எல்என்டிக்கு என்ன இருக்கோ அதுக்கு மேலே வந்து அந்த எல்என்டி ப்ரைஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். இந்த மூவிங் ஆவரேஜ் நமக்கு ஆவரேஜ் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த டிவைட் பை 20ன்னு போட்டு அதை வந்து அதுக்கு கீழே ஒரு 5 ரூபீஸோ 10 ரூபீஸோ கீழே வச்சு ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டாப் லாஸை ஹோல்டு பண்ணும்போது ஏற்றமடைகிற பங்குக்கு நம்ம வந்து மேலே மேலே ஏறும்போது நம்ம இந்த ஸ்டாப் லாஸை ரிவர்ஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே. இந்த அடிப்படையில் நம்ம வந்து சிம்பிளாக எல்லா ஷேர்ஸுக்குமே நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை டிரைவ் பண்ணிவிட்டு நம்ம புல்லிஷா பேரிசான் கண்டுபிடிச்சிக்கணும். அதே போல் வாங்குறதுக்கும் வந்து அந்த ஆவரேஜ். ஆமாம். இப்போ நம்ம வந்து பங்கை நம்மக்கிட்ட ஏற்கனவே இல்லை, இப்போ நான் வந்து ஒரு ரிலையன்ஸை வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ இதே மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு 20 நாள் மூவிங் ஆவரேஜ் நம்ம ஒரு பேசிக்காக இது வந்து சிம்பிள். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மணக்கணக்கு மாதிரி இது வீட்டில் போடுவாங்க இல்லையா? ஆமாம். இது வந்து ஒரு பேசிக்காக எதுவுமே இல்லாமல் ஒரு இன்னைக்கு டக்குன்னு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பேசிக்கான ஒரு டூலை சொல்கிறோம். நம்ம இந்த 20 நாள் மூவிங் ஆவரேஜ் அதை வச்சு நம்ம வந்து இப்போ ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த பங்கு ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அடிப்படையில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இது ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸாக வந்து அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ஏதோ ஒரு ப்ரைஸ் 5 ரூபீஸோ 10 ரூபீஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகே. நிகழ்ச்சி வந்து ஏறத்தாழ நிறைவடையும் திருவாயில் வந்துடுச்சு. ரொம்ப சுருக்கமாக என்னென்ன உத்திகளை வந்து முதலீட்டாளர்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பேசிக்காக இப்போ ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து நம்ம இப்போ நம்ம சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணது. அதே மாதிரி வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு ஷேர் வந்து 2 முறை ஒரே ஐ எடுத்துடும், அதுக்கு மேலே கட் பண்ண முடியாமல் கீழே வரும் அப்படின்னா என்ன லாஜிக்னா அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இந்த டபுள் டாப் ரேஞ்சுக்கு போச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடலாம். டபுள் பாட்டம் அப்படின்றது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அது கீழே போக விடாமல் சப்போர்ட் வரும், பையர்ஸ் வந்துடுவாங்க, அப்போ அது டபுள் பாட்டம் ஆகும். அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டை வச்சு வாங்கலாம். இது ஒரு 2 டூல்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம நேரம் வந்து மிக குறைவாக இருக்குது. இந்த மிக குறைவான நேரத்தில் மிக அருமையான உத்திகளை சொன்ன உங்களுக்கு நமது நேயர்கள் சார்பிலும் புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி. நேயர்களே, நாளைக்கு தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.